ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸ்டர். அதனால் வந்து மட்டன் பிரியாணி செய்யலான்னு இன்ஸ்டன்ட் பாட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் பீனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 to 3 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கப்ஸ் ஆஃப் ரைஸ் போட போகிறேன் நான் பிரியாணிக்கு, அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்களும் பார்த்துங்க, கொஞ்சம் லைட்டாக அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு சூடாகட்டும். நான் வந்து இப்போ ஷார்ட் டைம் ஓட நார்மல் வச்சு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நல்லா சத்தம் வரப்போ ஓரளவு இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 2 பிக் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே பச்சை மிளகாவையும் அதனாலே போட்டுக்குங்க. நான் 3 பச்சை மிளகா கீறி போடுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸில் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணியாச்சு. வதக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் பேர்னு சொல்லிட்டுன்னு காமிக்கும். அது என்னென்னா அந்த அடி பிடிக்குது இல்லை, அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணிட்டீங்கன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி, அது வந்து உங்களுக்கு அந்த பேர்ன் ஆப்ஷன் காமிக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்படி அடி பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரேப் பண்ணிவிடுங்க அடியில். நெக்ஸ்ட் வந்து நான் 4 ரோமா டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 5 கப் ரைஸ்க்கு நான் 4 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்குங்க அது மஷியாகிற வரைக்கும். இப்போ நீங்கள் கூட கொத்தமல்லி, புதினா இப்போ கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வதக்குங்க. 1.5 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் போடுறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வதக்க போகிறோம். தூள் வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்பூனில் வந்து உங்களுக்கு 4 ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 கப் கடலுக்கு வரும். அது போதுமானது கர்ட் ஆட் பண்ண. நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இப்போ ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக், ஷார்ட் டைமோட கேன்சல் பண்ணிடுங்க. ப்ரெஷர் குக் ஹையில் 8 மினிட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா நீங்கள் ரைஸ் வைக்கிறப்பையும் நீங்கள் வைப்பீங்க. ஸோ அதனால் 8 மினிட்ஸ் மோர் தென், ரொம்ப கறி பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் 8 மினிட்ஸ் ஹையில் வச்சுருங்க ப்ரெஷர் குக்கில். ஸோ 5 கப்ஸ் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணிக்கு அளவு என்னென்னா கறிக்கிற மாதிரி இருக்கும் உப்பு. 20 மினிட்ஸ் ரைஸ் ஊற வச்சேன், பாஸ்மதி ரைஸ். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஷான் பாஸ்மதி, மிட் ஈஸ்ட் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் குக் மோர் இல்லை, நார்மலில் 6 மினிட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ பிரியாணி கொண்டாங்கழிச்சு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம்.